வணக்கம். இந்த வீடியோல நம்ம சிமுலேஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி ஃபுல் வே ரெக்டிஃபையர் வித்தவுட் கெப்பாசிட்டர் ஃபில்டர் வித் கெப்பாசிட்டர் ஃபில்டர் ரெண்டையும் செஞ்சு பார்க்க போகிறோம். சிமுலேஷன் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி காம்பனன்ஸ் விண்டோ ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு ரெண்டு டயோடு தேவைப்படுது. ரெண்டு டயோடு எடுத்து வச்சுக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மரில் சென்டர் ட்ராப் டிரான்ஸ்ஃபார்மர் தேவைப்படும். இதில் டிரான்ஸ்ஃபார்மரில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1P 1S 1P 2S இருக்கும். அதனால் நம்ம சர்ச்சில் டிஎஸ் விர்ச்சுவல் அப்படிங்கிறத கொடுத்தோம் அப்படின்னா அதில் சென்டர் டேப் டிரான்ஸ்ஃபார்மர் கிடைக்கும். அதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஏசி சோர்ஸ் தேவைப்படும். சோர்ஸில் ஏசி சோர்ஸ் இருக்கும், எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. அடுத்தது சோர்ஸில் கிரவுண்ட் இருக்கும், நமக்கு காமன் கிரவுண்ட் ஒன்று தேவைப்படும், எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது பேசிக்கில் ரெசிஸ்டரில் லோடு நம்ம 10 kΩவில் ஒன்று தேவைப்படும், எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு கனெக்ஷன் கொடுக்கலாம். காம்பனன்ஸு கரெக்டான இடத்துல வச்சு பிளேஸ் பண்ணிக்கலாம். முதல்ல இப்போ கனெக்ஷன் கொடுக்கலாம். ஒயர் மூலிமா கனெக்ஷன் கொடுக்கலாம். ப்ரைமரி வைண்டிங் ஏசி சோர்ஸோடு கனெக்ட் பண்ணிட்டோம். செகண்டரி வைண்டிங்கில் இருக்கிற கனெக்ஷனை எடுத்து டயோடில் கனெக்ட் பண்ணிடலாம். ரெண்டு டயோடோட கேத்தோடையும் கனெக்ட் பண்ணிடலாம். ரெசிஸ்டரை ரொட்டேட் பண்ணி வெர்டிக்கலாக வச்சுக்கிட்டு ரெசிஸ்டரோட ஓரியண்ட கேத்தோடோடையும் மறுண்ட டிரான்ஸ்ஃபார்மரோட சென்டர் பாயிண்ட்லையும் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து டிரான்ஸ்ஃபார்மரோட சென்டர் பாயிண்டில் கிரவுண்டை கனெக்ட் பண்ணிடலாம். இன்புட் அவுட்புட் பார்க்கறதுக்கு ஆசிலோஸ்கோப் தேவைப்படும். 2-channel ஆசிலோஸ்கோப் எடுத்து வச்சுக்கலாம். சேனல் ஏ வந்து இன்புட்டுக்காகவும் சேனல் பி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட்டுக்காகவும் பயன்படுத்திக்கலாம். அவுட்புட்டும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இன்புட் அவுட்புட்டோட செக்மெண்ட் கலர் வந்து மாற்றிக்கலாம். அவுட்புட் நம்ம அவுட்புட்டோட செக்மெண்ட் கலரையும் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இப்போ சேவ் பண்ணலாம். நம்ம லொக்கேஷனில் ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். இது வித்தவுட் ஃபில்ட்ரு, ஃபுல் ரெக்டிஃபையர் வித்தவுட் ஃபில்ட்ரு. அடுத்தது ஏசி சோர்ஸோட இன்புட் வோல்டேஜ் 230 வோல்டேஜும் 50 Hz வச்சாச்சு. டிரான்ஸ்ஃபார்மரில் 5:5 பார்த்திங்கன்னா 5 வச்சுக்கலாம். அடுத்து ரன் கொடுத்துட்டு ஆசிலோஸ்கோப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். இப்போ சேனல் ஏவோட ஸ்கேலையும் சேனல் பியோட ஸ்கேலையும் அதிகப்படுத்திக்கலாம். சேனல் ஏவோட அதாவது இன்புட் சிக்னலை வந்து பார்த்திங்கன்னா மேலேயும், சேனல் பி அதாவது அவுட்புட் சிக்னலோட வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே கொண்டு வந்துக்கலாம். அதாவது ஒய் பொசிஷனை மூவ் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் சிக்னலோட ரெண்டு ஹாஃப் சைக்கிளுமே அவுட்புட்டில் கிடைக்கிறதுனால இது வந்து ஃபுல் வே ரெக்டிஃபையர்னு சொல்கிறாங்க. இது வந்து பல்சேட்டிங் டிசி தான் நமக்கு கிடைக்கும். இதை நம்ம பியூர் டிசியாக மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஒரு கெப்பாசிட்டர் லோடோடு ஆட் பண்ணணும். அடுத்தது வித் கெப்பாசிட்டர் ஃபில்டர் வந்து பார்க்கலாம். சேவ் பண்ணிவிட்டு சேவர்ஸ் கொடுத்துட்டு வித் கெப்பாசிட்டர் ஃபில்டருக்கு அதே சர்க்கியூட்டை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் ஆட் பண்ணால் முடிஞ்சிச்சு. காம்பனன்ஸ் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டரில் 1 μF கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்து வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். இதை ரொட்டேட் பண்ணிவிட்டு இப்போ கனெக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்து ஆசிலோஸ்கோப்பை டபுள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆசிலோஸ்கோப் டபுள் கிளிக் பண்ணியாச்சு. ரன் கொடுத்துடலாம். இதையும் நம்ம பிரிண்ட் ஸ்க்ரீன் எடுத்து பிரிண்ட் எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. ஓகே, தேங்க்யூ.